ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தாவே தெரியும். ஒரு பாடி ஷாப் பண்ணுற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். அதாவது வண்டியில் எப்படி டிங்கரிங் ஒர்க் பண்ணுறாங்க, எப்படி பெயிண்டிங் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு டெமோவோட பார்க்க போகிறோம். அதுக்கு ரொம்பவே ஃபேமஸான ஒரு கேரேஜுக்கு தான் வந்திருக்கோம். அது யார், யாரோட கேரேஜ் அப்படிங்கிறத இப்போ நம்ம அடுத்து பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மிஸ்டர் சுரேஷ். இவரை பார்த்தோன்னே கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவரை நீங்கள் எங்கே பார்த்துருக்கலாம் அப்படின்னா விஎஸ்கே விளாக்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனலில் பார்த்துருக்கலாம். அவரோட கேரேஜில் தான் நம்ம இருக்கோம். ஸோ இவர் தான் நமக்கு இந்த டிங்கரிங் ஒர்க் வந்து எப்படி பண்ணுறாங்க, என்ன ஃப்ளோ, எப்படி ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, எவ்வளோ ஈஸியாக பண்ண முடியும், பெயிண்டிங் ஒர்க் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. ப்ரோ, நம்மளோட காரில் நிறைய ஒர்க் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதை வச்சுட்டு எங்களோட வியூவர்ஸ்க்கும் சரி, எப்படி ஈஸியாக வந்து டிங்கரிங் ஒர்க் பண்ணுறாங்கங்கிற ஒரு டெமோவாக எங்களுக்கு காமிங்க. கண்டிப்பாக காமிச்சிடலாம். ஸோ அதை பற்றின ஒரு முதல்ல அண்ணாலாம் இல்லை ப்ரோ, அந்த வார்த்தை தான் ஈஸியாக இருக்கும். ஏன்னா சின்னவங்களையும் பெரியவங்களும் ப்ரோனையும் கூப்பிட்டுருவோம். மச்சா மாமா அப்படின்றதெல்லாம் தாண்டி இப்போ வந்து ப்ரோ அப்படின்றதே வந்துருச்சு. ஸோ யாரையும் அண்ணான்னு கூப்பிடுவோம், அவர் வயலும் வயசில் மூத்த வரான்னு தெரியாது. பட் இருந்தாலும் இவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா என்னோட சேனலுக்கு தேவையான கண்டென்ட்டே ஒரு சிலர்லாம் இவர்கிட்ட வந்து திருடியிருக்கேன். எப்படின்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா காரோட டீட்டெயிலாக நிறைய சொல்லுவார். எனக்கு காரை பற்றி ஒரு 80% தெரியும்னு வச்சிங்களேன். ஆனால் கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்ச விஷயம் வரைக்கும் காரில் ஒரு 80% தெரியும். ஆனால் அதை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போகிறோம், ஒருத்தருக்கு கன்வே பண்ணுற விஷயம் எப்படி புரிகிற மாதிரி சொல்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இதை அடிச்சிக்க முடியாது. ஒரு மழை நேரங்களில் பிரேக் டவுன் ஆனால் பின்னாடி, அதாவது பேக் வீலு எப்படி பிரேக் ஜாம் ஆகுது, அது எப்படி ரிலீஸ் பண்ணோன்ட்டு எனக்கு ரொம்ப சர்வ சாதாரணமாக செய்ய முடியும். ஆனால் அது எப்படி பொறுமையாக உட்காந்து இவர் சொன்னார்ன்றதை பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகிட்டேன் நான். ஸோ அதனால் இப்போ ப்ரோவை நம்ம எங்கே மீட் பண்ணோன்னா, நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன், நம்மளோட குரோம்பேட்டில் இருக்கிற அது என்ன காலேஜ், எம்ஐடியில் வந்து ஒரு ஆட்டோமொபைல் ஷோவில் தான் நம்ம மீட் பண்ணோம். அங்கே தான் ப்ரோ வந்து மீட் பண்ணோம். ஸோ அங்கேருந்து தான் ஒரு கனெக்ட் க்ரியேட் ஆச்சு. அந்த கனெக்டை வச்சு தான் இன்றைக்கி ரெக்வஸ்ட் பண்ணி இந்த கேரேஜுக்கு நம்ம வந்திருக்கோம். ஆனால் போகலாமா, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? கண்டிப்பாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இருக்கிற டெக்னாலஜி, அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பண்ண கையில் வச்சு ஒரு ஜெட் மாதிரி இருக்கும், அது பெண்டாரன்னு சொல்லுவோம், அதை வச்சு தட்டுவோம். அதுக்கு முன்னாடி அந்த டென்ட்டு எடுக்கிறதுக்காக நிறைய பொருளை கழட்ட வேண்டியிருக்கும். ஸோ இப்போது ஸ்க்ரூ ட்ரைவர் கிடையாது, எந்த கிளிப்பும் கழட்டு போகிறது கிடையாது, எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் டைட்டாக எலக்ட்ரிக்கில் வச்சு அப்படியே அந்த டென்ட்டு எடுக்க போகிறோம். ஸோ அந்த டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை முடிக்க முடியும் அப்படின்றது தான் நம்ம சேனல், சார் ப்ரோவோட சேனலை நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம இந்த டிங்கரிங் ஒர்க்கில் உங்களுக்கு எந்த இடத்துல நான் டெமோ காமிக்க போகிறேன் அப்படின்னா, எனக்கு கீழே வந்து பார்க்கலாம் இந்த ரன்னிங் போர்டில் இந்த இடத்துல சரியான ஒரு டெப்த் இருக்கு இல்லையா. இது வந்து நான் எங்கே அடித்தது அப்படின்னா, தாம்பரம் ஸ்டேஷனில் வந்து எக்ஸிட்டில் வெளியே வரும்போது டம்முன்னு கீழே இறங்கினதில் ஒரு கல்லில் அடித்தது. அப்போது இதை டிங்கரிங் பண்ணணும் அப்படின்னா முன்னாடி வந்து இதை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டு தட்டி எடுத்து டிங்கரிங் பண்ணிட்டு திருப்பி வெல்டு பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க முன்னாடிலாம். பட் இப்போ வந்து டெக்னாலஜி மாறி இருக்கு, ரொம்ப ஈஸியாக இது வச்சுட்டே பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே நம்ம இன்ட்ரொடக்ஷனில் சொன்ன மாதிரி நம்மளோட விஎஸ்கே ப்ரோட்ட வந்து நம்ம செக் பண்ணும்போது இதை பண்ண முடியும் அப்படின்னு சொன்னார். சரி, அதை டெமோவாகவே நம்ம காமிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது இப்போ நம்ம வந்திருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம டெமோவில் இது எப்படி எடுக்கிறாங்க, இதை திருப்பி எப்படி ஷேப் பண்ணுறாங்க, திருப்பி எப்படி நம்ம பெயிண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு சின்னதாக ஒரு இடத்துல கிரைண்டிங் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு எதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த டென்டிங் மிஷின், இந்த டென்டிங் மிஷின் பார்த்தீங்கன்னா இது எலக்ட்ரோ வெல்டிங் தான். ஸோ எலக்ட்ரோ வெல்டிங் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு எர்த்து ஒரு இடத்துல காண்டாக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கையில் மெயின் வச்சுருப்போம், அதை வச்சு ஒரு கன்னில் ப்ரெஸ் பண்ண உடனே அது காண்டாக்ட் ஆகிடும். அப்போ இந்த மெட்டல் அந்த மெட்டல் ஒன்று ஒட்டினோடனே நம்ம லைட்டாக புல் பண்ணி எடுப்போம். ஸோ இந்த அந்த ஸ்டைல் தான். இதோட இன்னும் அட்வான்ஸ்டு மிஷின் இருக்குது, அது வேக்யூம் மிஷின். ஸோ அதோட காஸ்ட் ஜாஸ்தின்றதால நம்ம இந்த மிஷின் யூஸ் பண்ணுறோம். ஸோ எலக்ட்ரோ வெல்டிங் வச்சு தான் யூஸ் பண்ண போகிறோம். பார்த்துக்கலாம். அப்படி வெல்டு பண்ணும்போது அந்த இடத்துல ஓட்ட விழுற வாய்ப்பு இருக்குது. ஓட்டை சில நேரத்தில் சின்னதாக விழும், பட் ஆனால் ரொம்ப மெலிசான தகடாக இருந்தால் ஓட்டை விழுந்துடும். தகடோட கணம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா விழாது. நம்ம அதுக்கேற்ற மாதிரி இதில் வந்து எலக்ட்ரிக்கல் பார்த்தீங்கன்னா கரண்ட்டோட அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஹை பவர் லோ பவர் வச்சுக்கலாம். ஸோ லோ பவர் வச்சு பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க போகிறோம். அதனால் ஓட்டை விழாமல் பார்த்துக்கலாம். ஸோ இது எப்போவுமே இந்த வெல்டிங் யூஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக பேட்ரி ஒயரை டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சிடணும். பேட்ரியில் ப்ளஸ் ஆர் மைனஸ், அதாவது பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ஏதாவது ஒன்று டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சிடணும். ஏன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்க எல்லா வண்டியும் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் சென்சார் ஜாஸ்தி அப்படின்றதால,
ஸோ இந்த கரண்ட்டும் அதுவும் போயிட்டு ஏசி டிசியை கனெக்ட் ஆகிட்டு டிஸ்கனெக்ட் ஆகிடும். அப்படிலாம் ஈசிஎம் போர்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏதாவது ஒரு சென்சார் டிஸ்டர்ப் ஆகிடும். அதனால் பார்த்தீங்கன்னா பேட்டரி ஒரு டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சுட்டு தான் இந்த வேலையை பண்ணணும். ப்ரோ பள்ளம் இருக்கான்னு பார்க்குறீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க, நீங்கள் ஏன் பள்ளம் இருக்கான்னு செக் பண்ணுறீங்க? நான் உங்களுக்கு ஸ்கேல் வச்சே காட்டுறேன். நம்மளாம் வேறு லெவலில் செய்வோம்ல. இங்கே பாருங்கள். ஸோ எங்கேயாவது உங்களுக்கு கேப் தெரியுதா? இங்கே பாருங்கள், மேலேருந்து இங்கே நடுவில் இருக்கிற இந்த பள்ளம் நான் இந்த பள்ளம் லைட்டாக, அதாவது இங்கத்துக்கும் இங்கத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அது ரொம்ப மேடாக கொண்டு வந்துட்டோம்னா நம்ம மேலே போய் பேக் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த மெட்டல் பேஸ்டோட பேக்கிங் வந்து அட்லீஸ்ட் ஒரு எம்எம் ரெண்டு எம்எம் அது இருக்கணும். அப்போ தான் நம்ம பெயிண்ட் வந்து அதில் பிடிக்கும். ஸ்ட்ரைட்டாக வெறும் மெட்டலில் வந்து பெயிண்ட் அடிச்சுன்னா உறிஞ்சிட்டு வந்துடும். அதனால தான் அந்த சின்ன, அதாவது ஒரு சம் தவு கணக்கில் தான் வரும்னு வச்சுங்களேன், அந்த கேப் அப்படி வச்சுருக்கோம். ஸோ இப்போ இந்த பள்ளம் பள்ளமாக இருக்கிறதெல்லாம் வந்து பேஸ்ட் வச்சு பண்ணும்போது பேஸ்ட் வச்சு பண்ணும்போது இதே கரெக்டாக இதே மட்டத்துக்கு பக்காவாக வந்துடும். அதே மாதிரி ஓட்டை எதுவுமே ஒழுகலன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஓட்டை ஒரு ஓட்டை கூட உள்ள சூப்பராக இருக்கு. ஓகே, நான் இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது பேஸ்ட் வச்சு பேக் பண்ண போகிறோம். சின்ன சின்ன ஹோல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பேக் பண்ண போகிறோம். ஹோல்ஸ் மீன்ஸ் சின்ன சின்ன டென்ட்டு, அதெல்லாம் பேக் பண்ண தான் முடியும் வர வழியில். ஸோ மெட்டல் பேஸ்ட் வச்சு பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பட்டின்னு ஒன்று இருக்கும். அது என்னென்னா சின்ன சின்ன கேப்பை கூட அது ஃபில் பண்ணும். அதுக்கப்புறமா பில்லர்னு ஒரு கோட்டிருக்கும், அந்த பில்லர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பெயிண்ட் ப்ராசஸ். ஸோ இதுக்கப்புறம் இன்னும் மூணு ப்ராசஸ் இருக்குது. இப்போ செகண்ட் ப்ராசஸ் போகும். பெயிண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம காரில் இருந்து ஒரு சாம்பிள் பீஸு, உதாரணத்துக்கு மோஸ்ட்லி எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பெட்ரோல் டேங்கோட அந்த லிட்டை வந்து கழட்டிட்டு வந்து தான் இந்த மாதிரி பெயிண்ட் ஷாப்பில் வந்து நம்ம கொடுக்குறாங்க. ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இது என்னென்ன கலரை ஊற்றுனா நமக்கு மேட்ச் ஆகுமோ அந்த கலர்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த கலரை வந்து அரைவ் பண்ணுறாங்க. இப்போ நமக்கு அதை ரெடி பண்ணியிருக்காங்க, எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இங்கே நீங்கள் பார்க்கலாம், இதுதான் வந்து இப்போ நமக்கு மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கிற பெயிண்ட்டு. அதை இப்போ செக் பண்ணுறாங்க கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஒரு பெயிண்ட் மிக்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ பெயிண்ட் வச்சுருக்காங்க மாதிரி ஒரு கலர் போடுறப்ப தான் அது கரெக்ட் கரெக்ட். ஸோ நம்ம டைரெக்டாக இந்த பெயிண்ட் வந்து நமக்கு வர்றதில்லை. நீங்கள் இங்கே பார்க்கலாம் எவ்வளோ டப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் அவங்க வந்து அதை ரெடி பண்ணுறாங்க, காமிக்கிறாங்க இல்லையா. இதுதான் வந்து இப்போ நம்ம கொடுத்த கலருக்கு மேட்ச் பண்ண கலரு. இப்போ நம்ம இதுலேருந்து எடுத்து ஒரு டிராப் இதில் வச்சு பார்த்தோம்னா, ஸோ ஓகே கரெக்ட், பெயிண்ட் வச்சிருக்கோமா இல்லையான்னு கூட தெரியல. நமக்கு அது காஞ்சிருச்சுன்னா இன்னும் கொஞ்சமே நல்லாவே மேட்ச் ஆகிடும், கண்டிப்பாக பக்காவாக இருக்கும். ஓகே, ஸோ இப்படி தான் அதை டெஸ்டிங் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கப்புறம் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இதுக்கப்புறம் மேலே ஒரு கிளியர் கோட் அடிப்போம், அடிச்சிட்டுனா இது அப்படியே எல்லாம் ஒரே மாதிரி மேட்ச். டென்ட் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்டல் பேஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ பாடி பில்லர் அதை அடித்து முடிச்சுட்டு அடுத்து பட்டி பார்த்துருக்கோம். பட்டியை பார்த்தீங்கன்னா வெட் சாண்டு போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா செக் பட்டி பார்ப்போம். அதையும் தேய்ச்சி எடுத்துட்டோன்னா அப்புறமா பேஸ் அடிப்போம். ஸோ பேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பாடி கலர் மாதிரியே தெரியும். ஸோ இப்போ உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடித்த மாதிரியே இருக்கும், நம்ம பெயிண்ட் அடிக்கல, ஜஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா பேஸ் கோட் அடிச்சிருக்கோம். என்ன கலர் அடிக்க போகிறோமோ அந்த கலர் லைட்டாக பேஸ் கோட் அடிச்சிட்டோம் அப்படின்னா சின்ன சின்ன டாட் பார்ட்ஸு ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
அது முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் அடுத்து நம்ம கிளியர் கோட் அடிக்க போகிறோம். ஸோ இப்போ பெயிண்ட் அடிக்கிறத காட்டுவோம். நீங்கள் பார்க்கலாம், அவர் ஜஸ்ட் ஒரு ஸ்ப்ரே பெயிண்ட் தான் நம்ம ஏற்கனவே காமிச்ச கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த அந்த மிக்ஸ் பண்ண பெயிண்ட் வந்து இப்போ அடிக்கிறாங்க. எவ்வளோ மைனூட்டாக வருது அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த பெயிண்ட் வந்து வேறு இடத்துல பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சுற்றி வந்து மாஸ்கிங் வந்து பண்ணியிருக்காங்க ஜஸ்ட் நியூஸ் பேப்பர் வச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம எல்லாமே பார்த்துருப்போம் கிளாஸியாக இருக்கிறதுக்காக ஒரு விஷயம் செய்வோம்ல. ஸோ அதுதான் நம்ம நம்ம சொன்னோன்னா கிளியர்னு சொல்லுவோம். பட் அது இப்போ வந்து நம்ம பெயிண்ட் மேலே அடிக்கிறோம், கிளாஸிக்காக அடிக்கிறோம். ஸோ கிளியர் கோட்டை அடிச்சிட்டோன்னா பெயிண்ட்டு ஒன்னோட ஒன்று மேட்ச் ஆகிடும், பார்க்குறதுக்கு கிளாஸியாக இருக்கும். அதை கண்ணாடி மாதிரி வேணும்னு கேட்பேன்ல, இப்போ அதை தான் செய்ய போகிறோம், கண்ணாடி மாதிரி ஆக்க போகிறோம். நீங்கள் பார்க்கலாம், ஜஸ்ட் ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு கோட்டு தான், அதுக்கு பேர் வந்து கிளியர் கோட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை அடித்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஒரு கிளாஸி ஃபினிஷ் வந்து நமக்கு வந்துடுது. இப்போ நீங்கள் பார்க்கலாம், பார்த்துருப்பீங்க நம்ம வந்து ஒரு டென்ட்டை எவ்வளோ ஈஸியாக ரிமூவ் பண்ணாரு அண்ணா அப்படின்னு, அதே மாதிரியே என்னென்ன மாதிரி ப்ராசஸில் வந்து ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணோம் அப்படிங்கிறதையும் பார்த்துருப்பீங்க. நம்ம கண்டிப்பாக விஎஸ்கேவோட நிறைய வீடியோஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது. இன்றைக்கி நம்ம நேரில் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் வந்து அது சாட்டிஸ்ஃபைங்காக வந்து நமக்கு இருந்தது. அதை வீடியோவாக நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக அது ஒரு சாட்டிஸ்ஃபைங் வீடியோவாக கண்டிப்பாக உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ப்ரோ ரொம்ப தேங்க்யூ, நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்தீங்க, அதுவும் நல்லா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. கண்டிப்பாக நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் கம்மிங். எல்லாத்துக்கும் பை 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 பை. மீண்டும் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.